ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக ஒரு அன்பாக்சிங் தான். ஸோ ஃபேஸ் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ தான் மார்னிங், ஸோ இப்போ தான் எழுந்திரிச்சு வந்திருக்கேன். ஸோ மார்னிங் வந்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் தான் காணிக்க போகிறேன். ஸோ இது எந்த இதுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷோட ஃப்ரெண்டோட சிஸ்டர். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து எஸ்ஜி த எஸ்ஜி கிராஃப்ட்ஸ்னு. நான் கீழே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஓகே, ஸோ அவங்க வந்து அவங்க பண்ணக்கூடிய ஜுவல்ஸ் வந்து சிலது வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஆக்சிடைஸ்டு ஜுவல்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன காணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஆக்சிடைஸ்டு ஜும்கா. ஸோ இந்த ஜும்கா வந்து என்கிட்ட பிளாக்ல ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது தான், இது எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ அதே மாடலில் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ க்யூட்டாக இருக்குல்ல, இதில் எல்லா கலர்ஸ்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மகாக்கு வந்து போடலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர். இதுலேயே வந்து என்னதுன்னா ஒரு பேப்பரில் எழுதியிருக்காங்க, இது வந்து சில்வர் ஆக்சிடைஸ் பட்டன் பீட்ஸ் சோக்கர். ஓகே, ஸோ சின்ன நம்மளே போட்டுக்கலாம். நீங்களாம் ஜீன்ஸு டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி போடுறீங்கன்னா அதுக்கு வந்து இந்த சோக்கர் போட்டுக்கலாம், இல்லைன்னா குட்டீஸ்க்கு வந்து போடலாம். ஸோ இது மகாலுக்கு வந்து அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன இதில் வந்து ஆக்சுவலி நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, கோல்டு அந்த மாதிரி கலர்ஸும் இருந்துச்சு. ஓகே, இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாகிட்டு நேச்சுரல் ஜெம் ஸ்டோன் இயரிங்னு நிறைய கலர்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. சின்ன ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சு அதுலேயே வந்து என்ன கலர்ஸ் எல்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காண்கிறேன். ஸோ நாலு கலர்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஒன்று கிரீன் கலர், ஒன்று இந்த ரெட் கலர், ஒன்று இந்த லைட் பிங்க்கு, அதுக்கப்புறம் இந்த அழகான ஒரு ப்ளூ கலர். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்கு. ப்ளூ அழகாக இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த சிம்பிள் இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது போதும். இது வந்து ஒரு ஒரு ஸ்டோன் தான், சிம்பிளாக இருக்கும். நீங்கள் என்ன கலர் சுடிதாரோ, குர்தாஸ் எல்லாத்துக்கு கூடயுமே இதை நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு ஒரு லாங்காட்டு ஒரு மாலை, ஒரு பீட்ஸ், பிளாக் பீட்ஸ், அகேட் பீட்ஸு வித் கெம் பென்டன்ட் மோப் நெக் பீஸ். ஸோ இது கீழே இருக்கிறது வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் பாத்தீங்கன்னா, நிறைய நிறைய யூனிக் இவங்க பேஜில் எனக்கு பிடிச்சது வந்து என்னென்னா, நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பாருங்கள், இதில் முக்கால்வாசி இது வந்து ஹேண்ட்மேடு தான். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு என்னது இதில் நான் காணிச்சதில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க வேறு யாரும் இல்லை, சதீஷோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் தான். ஓகே, ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கீழே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணலாம். இப்போ குட்டிஸ்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட என்ன காணிக்கணுன்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நான் வந்து நைட்டு எப்போ ஆறு இன்றைக்கு போதும் சரி, மார்னிங் எடுக்கணும் அதை பார்த்து லைட்டாக ஜர்க்காகும். ஸோ இனிமேல் அது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட் ஸ்டாண்டு. ஸோ கோட் ஸ்டாண்டில் வந்து சதீஷோட ட்ரெஸ் இருக்கா. நைட் எழுந்துக்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் அதை பார்த்து லைட்டாக ஜர்க்காயிருவேன். தூக்கி ஒளிச்சு வைக்கணும். டக்குன்னு பார்க்கும்போது யாரோ நின்றுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்க. எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க நீங்க?
இல்லை பேக் எல்லாம் போட்டு எங்கே கிளம்பிட்டுருங்க? இங்கே ரெண்டு அக்கா மாருங்களும் மேக்கப்பா. நீங்கள் எங்கே போகிறீங்க? நீங்கள் எங்கே போகிறீங்க? ஹோட்டல் போகிறீங்களா? உங்கள் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்கே மகிமா, நல்லா ஸ்டைலாக இருக்கீங்களே. அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கியே. ஓகே, ஸோ குட்டீஸ்க்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் பேன் கேக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து மிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அந்த மிக்ஸ் வந்து இருக்கு, அந்த மிக்ஸை போட்டுடும். ஒரு நிமிஷம். ஸோ இந்த பேன் கேக் தான், இதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ நான் நிறைய ரெசிபீஸ் வந்து எப்படி பேன் கேக்ஸ் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுன்னு காணிச்சிருக்கேன். பட் இது வந்து எப்போவுமே நான் கையில் வச்சுருப்பேன். ஸோ குவிக்காட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ரெடி பண்ணணும்னா டக்குன்னு பண்ணிடலாம். என்னது? ஆ சரி. ஸோ இப்போ வந்து நம்ம பேன் கேக் பேட்டர் ரெடி பண்ண ஒரு பவுல். குழப்பாதுடா வை, என்னாச்சு? அது வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், அது வேண்டாம்டா. அம்மா பேன் வச்சுருக்கேன், அது ஹார்ட் ஷேப்னா அம்மா பேன் இருக்கு என்கிட்ட. ஓகே, ஸோ மிக்சிங் பவுல் எடுத்துடலாம். மிக்சிங் இந்த பேன்கேக் மிக்ஸில் வந்து என்ன பண்ணுறீங்க? ஸோ இந்த பேன்கேக் மிக்ஸுக்கு வந்து தண்ணி மட்டும் ஊற்றினா போதும், பட் நான் வந்து பால் விடுவேன். ஸோ அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பால் ஊற்றி பண்ணோம்னா. ஸோ வந்து ஒரு கப் பேன்கேக் மிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப் பேன்கேக் மிக்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாலு பேன்கேக் கிடைக்கும். ஸோ அது இந்த குட்டீஸ்க்கு போதும். ஓகே, ஸோ நம்ம பேட்டர் ரெடி. ஸோ இந்த ஹாட் பேன் நான் வாங்கினேன்ல, அதில் தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பேன் கேக்ஸை வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ அது ஹீட் ஆனவுடனே நான் பேன் கேக்ஸை குட்டி குட்டி டாலப்பாக ஊற்றிட போகிறேன். குட்டி குட்டி மினி ஹாட் பேன் கேக்ஸ் என்னோட ஹாட்ஸ்க்கு. ஃபோர்க் வந்து ஜீப்ரா ஃபோர்க். இப்போ சாப்பிட போறாங்க குட்டீஸ் ஜிராஃபி. ஸோ அந்த நேரத்து வாங்கிட்டு வந்த ஜாக் ஃப்ரூட் இருக்குல்ல, அந்த இதை வந்து இப்போ உரிச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், அந்த ரெண்டு பீஸில் இவ்வளோ கணம் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ண போகிறோம். போகலாமா? பண்ணலாமா? இது வந்து நாங்கள் போன வருஷம் வாங்கின கிறிஸ்மஸ் ட்ரீ. நில்லு ஒரு நிமிஷம் அம்மா வரேன்.
எல்லாத்தையும் எடுக்க வேண்டாம், அதுல அம்மா பார்த்து எடுக்க. இதை வந்து எங்க நில்ல நில்ல இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் மகா கையெடு. சூப்பர், இனி போய் டெக்கரேட் பண்ணுங்க. பால்ஸ் எல்லாத்தையும் ஆச்சு. ஏய்மா சூப்பர், எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் வாழ்ற மாதிரி போடு. அச்சா சூப்பர், இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த லைட்டை போடுவோமா? லைட் அணைச்சிட்டியா? இல்லை இல்லை அம்மா படி, நீங்கள் ரெண்டு பேரும் கிட்ட நின்றுக்கோங்க. அழகாக இருக்கா? சூப்பராக இருக்கு. எங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சாச்சு, அழகா இருக்கு. நீயும் ஸ்பார்க்கில் அவர பக்கத்துல சூப்பர். சரி சூப்பர். அம்மா இன்னொரு கிறிஸ்மஸ் டெக்கோரம் வாங்கியிருக்கேன், நெல்லை எடுத்துட்டு வரேன். அது அன்னைக்கு வந்துச்சு. அந்த செயினை முத எடுத்துட்டு காணி அதை இருக்கா இப்படி திருப்பி காணி அம்மாட்ட. ஆமா இதை முத மாட்டு, அதுக்கப்புறம் ரத்த மாட்டேன். இதை வச்சா சாண்டா கிளாஸ். மேரி கிறிஸ்மஸ் நீ சொல்ல மகி சொல்ல. முகம் மறைச்சிருச்சுல்ல. இதை நம்ம வேற எங்கேயாவது மாட்டிரும். இதை வந்து இல்லை இங்க. ஓகே அங்கே இருக்கட்டும். இது சும்மா டெக்கரேஷன் தான். மேரி கிறிஸ்மஸ். சாண்டா கிளாஸ் ஒவ்வொரு தீமுக்கும் இந்த குஷன் கவர்ஸ் மட்டும் மாத்துவோம். ஸோ தீபாவளிக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் போட்டிருந்தேன், இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் தீம்டு கவர்ஸ். சூப்பர்
சொல்லு சொல்லு நீ பண்ணு சரி பாருங்க குஷன் கவர்ஸ் இந்த வரண்டா குஷன் கவர்ஸ் எல்லாம் போட்டேன் ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி குஷன் கவர்ஸ் வந்து சோஃபாவில் மாற்றும் போதே வந்து அது வந்து நல்லாயிருக்கும் ஒரு அது ஒரு ஃபெஸ்டிவ் இது மாதிரி இருக்கும் ஸோ மாடியில் உள்ள சோஃபாவுக்கும் வந்து கொஞ்சம் குஷன் கவர்ஸ் குஷன்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது இன்னும் வரல வந்ததுக்கப்புறம் அதை வந்து இது பண்ணும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இனி இனி நான் அண்ணா எழுதியிருக்குல்ல அதை பாரு ஸோ இனி வந்து இந்த இந்த ரன்னர் மட்டும் மாற்றணும் ஸோ மெயினாக வந்து எப்போவுமே ஏதாவது ஃபெஸ்டிவல் அக்கேஷன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மட்டும்தான் டெக்கரேட் பண்ணுவேன் பெருசாக ரொம்ப ஓவர் போர்ட் போக மாட்டேன் ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இந்த கிறிஸ்மஸ் மெயின் போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சோம் இந்த குட்டீஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதனால இந்த வாட்டியும் வச்சுருக்கேன் நான் ஓகே என்ன எழுதிட்டு இருக்கீங்க என்ன வேணும்னா என்ன இருக்க காணி ஹேப்பி கிறிஸ்மஸ் சாண்டா அண்ட் ஐ நீட் a gift for me and my sister and me I want a mermaid Barbie and my sister me அவளுக்கு இன்னும் டாய் எழுதல காணி தப்பு சென்னையில் பிரிக்கா முக்கா போட்டு அது தப்பு ஓகே ஸோ நம்ம சாண்டாக்கு குக்கீஸ் பண்ணுவோம்ல அப்போ இதை வச்சுட்டு சாண்டாக்கு குக்கீஸ் வச்சோம்னா சாண்டா உனக்கு டாய்ஸ் கொடுக்கும் அப்படியா ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்ல குக்கீஸ் கொடுக்கறதால கொடுத்தோம்ல நம்ம இல்லையா கொடுக்கலையோ மறந்துட்டோம் நினைக்கிறேன் இந்த இந்த டைம் சாண்டாக்கு நம்ம குக்கீஸ் கொடுப்போம் நிறைய கிட்ஸுக்கு சாண்டாக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல அப்ப நீ பார்பி ட்ரீம் ஹவுஸ் கேட்டேன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது ஓகே கிறுக்காம்புர்க்கா போட்டிருக்கியா நீ நீ பேப்பர் பேப்பரா எடுத்து இது பண்ண கூடாது நீ ஃபர்ஸ்ட் எழுதின பேப்பர்ல எழுது பின்னாடி எடு பேப்பர் எடு பேப்பர் எடு மொத பேப்பர் எடு 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 தீபாவளிக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல போட்டிருந்தேன்ல ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் தீமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றினாலே நம்ம வீடு வந்து என்ன சொல்ல ஃபெஸ்டிவ் லுக் வந்துடும் ஸோ இந்த ரன்னர் ஆக்சுவலி டைனிங் டேபிளில் விரிக்கக்கூடியது இதுக்கு கூட இந்த மேட்டு பிளேஸ் மேட்ஸ் உண்டில் நம்ம டைனிங் டேபிளில் 6 பிளேஸ் மேட்ஸ் வந்து செட்டாக வரும் நான் அது ஒன்று இதில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றை வந்து இதுலேயும் அதுலேயும் போட்டிருக்கேன் ஸோ இப்போ இந்த இடமே வந்து ஒரு கிறிஸ்மஸ் தீம்டாக இருக்குல்ல